வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ என்எம்எஸ்க்கான வீடியோ தான் இது நம்ம கொஸ்டின் பேப்பர் சரிங்களா இனிமேல் உங்களுக்கு அடுத்தடுத்து கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸ் ஆன்சர் கீ இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இது சாட் ஏற்கனவே உங்களுக்கு என்எம்எஸ் எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா இதில் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் காட்டுறேன் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆன்சரும் மார்க் பண்ணி காட்டுறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க நான் அதை உங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன் அதுபடி படிச்சுட்ருப்பீங்கன்னு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான இந்த டெஸ்ட்டு சரியா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அடுத்தது உங்களுக்கு செவன்த்துக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதாவது செவன்த்துக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் போடாமல் இருக்கோம் இல்லையா அது அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அதுவும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே இப்போ கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க நான் ஏற்கனவே அந்த வீடியோ அதாவது என்எம்எஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா பிளேலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டு 7-8 டெஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு கொடுத்துருப்போம் தென் எல்லா லெசனுக்குமான கொஷின் ஆன்சர் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லாமே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எக்ஸாம் பற்றின டிப்ஸ் என்ன லாஸ்ட் மினிட்ஸில் எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஓஎம்ஆர் சீட்டில் எப்படி வந்து மார்க் பண்ணுறது என்ன தப்பு பண்ணக்கூடாது இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் சரிங்களா ரிசல்ட் எப்படி இருக்கும் என்ன கட் ஆஃப் இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா இதை போய் பார்த்துக்கோங்க இதுக்கான லிங்க்கையும் நான் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரியா ஓகே குட்டீஸ் கொஷின்ஸ் பாருங்கள் நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன் பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது சாட்டு இது சாட்னா நம்மளுக்கு மேக்ஸு சயின்ஸு சோசியல் இது மூணு வரும் மேட் நான் உங்களுக்கு அடுத்ததாக கொடுக்குறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்மளுக்கு மேட்டு தான் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் விடுவாங்க 1 hour நம்மளுக்கு பிரேக் விடுவாங்க அந்த டைமுக்கு கொஸ்டின் இதே கொஸ்டின் பேப்பர் தான் வருமானு கேட்காதீங்க இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் இருக்கிற கொஸ்டினும் வரும் மோஸ்ட்லி கவர் ஆயிரும் அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வெரிஃபை பண்ணிங்கனாவே மோஸ்ட்லி நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம் சரியா ஆனால் இதே ஒரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து அதே கொஸ்டின் தான் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிலாம் வராது சரிங்களா இது மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் எக்ஸாம் இதில் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பேர் கலந்துக்குவாங்க நம்மளுக்கு செலெக்ஷனே பார்த்தீங்கன்னா 6500 பேர் தான் சரியா அப்போ எப்படி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்களா கொஸ்டின் 1, 1, 2 பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஒளிச்செறிவின் எஸ்ஐ அழகு இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் எப்போ வந்துகிட்டே இருக்கிறதாம் இதில் உங்களுக்கு என்ன சிலபஸ் அடக்கமாக இருக்கும் 7th, 8th ரெண்டுலேருந்துமே கேட்டிருக்காங்க சரியா 7th 3 டேர்ம் 8th 2 டேர்ம்
இதுல துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மன்னர் யாருன்னு கேட்பாங்க ஏற்றுக்கொண்ட முதல் அரசு எந்த அரசு சரிங்களா அதுவும் கேட்பாங்க உடன்படிக்கையில் எல்லா உடன்படிக்கையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் டோட்டலாக உங்களுக்கு 180 கொஷின் சரிங்களா இதை நீங்களே போட்டு பாருங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆன்சருக்கு கொடுக்குறேன் நாளைக்கு உங்களுக்கு ஆன்சருக்கு இதே டைமில் உங்களுக்கு வந்து சேரும் சரியா ஓகே குட்டீஸ் ஸோ எவ்வளோ மார்க் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளோட கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க அவுட் ஆஃப் 90க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா மேக்ஸிமம் உங்களுடைய ரேஞ்ச் 60 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் 45 அப்படின்னா நீங்கள் பாஸ் அந்த இதில் இருக்கிறீங்க ஆனால் இன்னும் நல்லா பெட்டராக படிக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் சரியா ஓகே குட்டீஸ் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் என்ன மெம்பர்ஸ்க்கு ஓகே